இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்க தேவன் கிருபை செய்ததற்காய் கர்த்தரை துதிக்கின்றேன். இவ்வளவு நேரம் அநேக காரியங்களை முன்வைத்து ஜெபித்திருக்கிறீர்கள். இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தேவ சமூகத்திலே நாம் கேட்டு ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்திலே அநேக காரியங்களை நமக்கு தேவன் அருளியிருக்கிறதை பற்றி சொல்லியிருக்கிறது. அதில் ஒன்று வரங்களாக காணப்படுகிறது. அல்லேலூயா! அநேக வரங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவைகளை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா! வரங்கள். 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், 1 வசனம், ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. அப்போ முந்தின காலங்களிலே தெய்வமற்றவைகளை, செயல்படக்கூடாதவைகளை, பேசக்கூடாதவைகளை வணங்கி கொண்டிருந்த நாட்கள். ஆனால் இன்றைக்கோ நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்றோம். அவர் செயல்படுகிற தேவன், பேசுகிற தேவன். அல்லேலூயா! அவர் நம்மூலம் செயல்பட விரும்புகிறார், நம்மூலம் பேச விரும்புகிறார். அப்ப அதற்குத்தான் ஆவியின் வரங்களை நமக்கு தருகிறார். அல்லேலூயா! நீங்கள் முந்தின காலத்தை போல நினைக்க கூடாது. இப்பொழுது நீங்கள் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ளவர், செயல்படுகிறவர், பேசுகிறவர். அல்லேலூயா! அவர் ஆவியின் வரங்கள் மூலம் நம்மை வைத்து பேசுகிறார், நம்மை வைத்து செயல்படுகிறார். ஆமென். சோ அந்த அனுபவங்களை வாஞ்சிக்க வேண்டும். எனக்கு ஆவியின் வரங்கள் வேண்டும், என் மூலம் கர்த்தர் பேச வேண்டும், என் மூலம் செயல்பட வேண்டும். அந்த ஆவல் நமக்கு பெருக வேண்டும். பல வேளைகளில் உலகத்தில் உள்ள பொருட்கள், உலகத்தினுடைய காரியங்களை மட்டுமே கேட்டு கேட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய விசேஷமான காரியங்களை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டால் அது மிகவும் பிரயோஜனம். அது முதலாவது நமக்கு பிரயோஜனம். 7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! ஆவியின் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது முதலாவது நமக்கு பிரயோஜனமாக இருக்கின்றது, இரண்டாவது சபைக்கு பிரயோஜனம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் அதை விரிவாக எழுதுகிறார். நமக்கு பிரயோஜனம் முதலாவது, இரண்டாவது அது வெளிப்படும் பொழுது அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் இருக்கிற சபையிலே மக்களுக்கு அது பிரயோஜனமாக விளங்குகிறது. அல்லேலூயா! எனவே இன்றைக்கு ஆவியின் வரங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தாகத்தோடு நாம் தேவனிடத்திலே கேட்டு ஜெபிக்க போகின்றோம். ஆவியின் வரங்கள், 9 வரங்கள். இந்த 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் 8 முதல் 10 வரையிலான வசனங்களிலே அவைகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது முதலாவது, ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். அடுத்து வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனம். அறிவை உணர்த்தும் வசனம். அப்ப இவைகளெல்லாம் வெளிப்பாட்டு வரங்களாக இருக்கிறது. வரும் காலங்களில் தேவன் செய்ய போகிற கிரியைகளை தேவ வசனத்திலிருந்து வெளிப்பாடாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வரம்தான் ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிற வரம். ஒவ்வொரு வேத வசனங்களின் விளக்கங்களை மக்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை புரிந்து வாழ்க்கையிலே முன் செல்வதற்கு ஏதுவாக இருப்பதற்குத்தான்
அறிவை உணர்த்தும் வசனத்தை, அந்த வரத்தை தேவன் தந்திருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது 10 வசனத்தின் நடுமையத்தில் இருக்கிறது, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறியும் வரம். என்னென்ன ஆவிகள் இந்த பிரதேசத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன என்பதை தனக்குள் பகுத்தறியக்கூடிய ஒரு வரம். என்னோடு பேசி பழகுகின்ற அந்த மனிதனுக்குள், அந்த சகோதரிக்குள் என்ன ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பகுத்தறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரம். என் வீட்டுக்குள், சபைக்குள் என்ன ஆவி கிரியை செய்கிறது, இந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம். என்னோடு எந்த ஆவி போராடி கொண்டிருக்கிறது, அவைகளை பகுத்தறியக்கூடிய வரம். இந்த மூன்று வரங்களும் வெளிப்பாட்டு வரங்கள், ரெவலேஷனல் கிஃப்ட்ஸ். வெளிப்படுகிறது காரியங்கள், சாதாரணமாய் தெரியாத காரியங்கள் தெரிய வருகிறது, நம்முடைய ஞானத்திற்கு அது புலப்படுகிறது, அது ஒரு வரம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு அது நன்றாக புரியும்படி பதியும்படி. ஒரே எலக்ட்ரிசிட்டி, ஆனால் டியூப்லைட் போன்றவைகள் ஒளிருகிறது, ஃபேன் சுற்றுகிறது, மைக் பேசுகிறது. இதே மாதிரி தான் ஒரே ஆவியானவர் தருகிற வரங்கள். அதில் இப்பொழுது நான் சொன்ன இந்த மூன்றும் ஒளி அல்லது வெளிச்சம் அல்லது வெளிப்பாடு, அது சம்பந்தப்பட்டது. ஒரு இருண்ட இருதயம் சொல்ல முடியாது, சாதாரணமான இருதயம். நம்முடைய இருதயங்கள் இருண்ட இருதயங்கள் அல்லவே, விசுவாசிகளுடைய இருதயங்கள் கிறிஸ்துவினால் ஒளியேற்றப்பட்ட உள்ளங்கள், ஆனால் சாதாரணமான வெளிச்சத்தில் இருக்கிறது. அதிலே இந்த வரம், வெளிப்பாட்டு வரம் கிரியை செய்யும் பொழுது அது அதிக ஒளியை தருகிறது. அப்போ இதுவரை தெரியாத ஒரு ரகசியம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. வசனத்தின் ஆழங்கள், தேவ திட்டங்களுடைய மகத்துவங்கள், மனித வாழ்வுக்கு தேவையான விஷயங்கள், அந்த ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனத்திலே வெளிப்படுகிறது. ஆவிகளை குறித்த வெளிப்பாடுகள் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்திலே வெளிப்படுகிறது. அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த ஞான வரங்களை தாரோம். இதான் ஞான வரங்கள். 1 கொரிந்தியர் 14:1, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். அடுத்து விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஞான வரங்கள் என்பது வெளிப்பாட்டு வரங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக 8-9 வசனத்தில் பார்க்கும் பொழுது, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசம் என்று சொல்லி இருக்கிறது. ஆவியினாலே விசுவாசம் என்கிற வரம். விசுவாசம் ஒரு தன்மையாக இருக்கிறது, விசுவாசம் ஒரு ஆவியின் கனியாக இருக்கிறது, விசுவாசம் ஒரு ஆவியின் வரமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், அது ஒன்று. ரெண்டாவது, ஆவியின் கனியிலே விசுவாசம் என்று சொல்லி இருப்பது, அது விஸ்வஸ்ததை என்று சொல்லுவோம், ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை உள்ளவர்களாயிருப்பது, மற்றவர்களுக்குடைய விசுவாசத்துக்கு ஏற்ற வாழ்க்கை நாம் வாழ்வது. அதெல்லாம் தமிழ் வார்த்தை விசுவாசம்னு போட்டிருக்கு, அது சரியான அர்த்தம் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஃபெய்த் அல்ல, ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை. பிறருக்கு உண்மையாக இருப்பது, பிறருக்கு நம்பத்தகுந்த வாழ்க்கை செய்வது, பிறர் நம்மை நம்பத்தகுந்த வாழ்க்கை செய்வது, அந்த ஆவியின் கனியாகிய விசுவாசம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் வரமாகிய விசுவாசம் என்று சொல்லுவது, திடீரென்று ஒரு மனுஷனுக்குள் அந்த வரத்தினாலே எழும்புகிற விசுவாசம், அது அசாதாரணமான காரியங்களை செய்ய வைத்துவிடும். அல்லேலூயா. நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு இந்த விசுவாச வரம் வெளிப்படும் பொழுது அது பெரிய காரியங்களை செய்ய வைத்துவிடும். விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பார்க்கிறோம், குணமாக்கும் வரங்கள் 9 வசனத்திலேயே காணப்படுகிறது. குணமாக்கும் வரங்கள், அது உங்களுக்கு விளக்கம் தேவையில்லை. நோய்களை குணமாக்குற, பிசாசுகளை துரத்துகிற, அந்த விடுவிக்கின்ற அந்த தேவ வல்லமையின் வரம். அடுத்து 10 வசனத்தின் முதல் பகுதி, வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, பெரிய பெரிய அற்புதங்கள் நடத்துவது. இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், பல அற்புதங்கள் செய்தார், கடல் மேல் நடந்தார். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை மனிதனும் செய்ய கர்த்தர் அனுமதி அளிக்கின்றார். அவர் நடந்த பொழுது பேதுரு கேட்டார், நானும் நடக்கணும், உடனே அவர் வா என்று சொன்னார். அது அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் அந்த அழைப்பு நமக்கு இருக்கிறது.
எனவே இந்த செயல்பாட்டு வரங்கள், மூன்று வரங்களை சொன்னேன். விசுவாச வரம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி. Praise the Lord. இவைகள் எல்லாம் இந்த கிரியை செய்கிற வரங்களா இருக்கிறது. ஃபேன், எலக்ட்ரிசிட்டி வரும் பொழுது ஃபேன் என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது, சுற்றுகிறது. அதே மாதிரி கிரியை செய்யக்கூடிய மூன்று வரங்கள், அது ஞான வரங்கள் என்றால் இது செயல்பாட்டு வரங்கள். இனி ஒரு மூன்று வரங்கள் இருக்கின்றன. பத்தாம் வசனத்திலே இரண்டாவது காரியம், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல். அடுத்ததாக அதே வசனத்திலே வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல். அவருடைய கடைசி, வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். இது மூன்றும் நாம் உரைக்கின்றது, பேசுகின்றது. தீர்க்க தரிசனம் உரைத்தல், அந்நிய பாஷைகளை, பற்பல பாஷைகளை பேசுதல், பேசின அந்த அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம், விளக்கம் கொடுத்தல். இப்படி மூன்று விதமான பேச்சு வரங்கள் இருக்கின்றன. இது இந்த மைக் வேலை செய்கிற மாதிரியா? ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், ஆனால் மைக்கில் அது வரும்போது அது பேச உதவி செய்கிறது. ஒரே ஆவியானவர் ஞான வரங்களை, செயல்பாட்டு வரங்களை, பேச்சு வரங்களை நமக்கு தருகிறார். இந்த ஒன்பது வரங்களும் நமக்கு தருகிறார். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். எந்த வரங்களை நமக்கு அவர் தர சித்தமாக இருக்கிறாரோ அதை நமக்குள்ளேருந்து வெளிப்படுத்துகிறார். பாருங்கள் பதினொன்றாம் வசனம், இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்குள் பரிசுத்த ஆவி வாசம் பண்ணுகிறார். ஆகவே அவருக்குள் எல்லா வரங்களும் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் எல்லாரிலிருந்தும் அவர் வெளிப்படுத்துகிறது இல்லை, அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ என் மூலம் ஒரு சில வரங்கள் வெளிப்படலாம், உங்களில் இன்னொருவர் மூலம் இன்னும் சில வரங்கள் வெளிப்படலாம். அது ஆவியானுடைய சித்தம், அப்படியே பகிர்ந்து கொடுக்கிறார். ஆனால் எந்த வரமும் எனக்கு இல்லை என்று சொல்லவே முடியாது. எல்லா விசுவாசிகளுக்கும், எல்லா ஊழியக்காரர்களுக்கும் சில வரங்களை தேவன் நிச்சயமாய் வெளிப்படுத்த கொடுக்கிறார், அவர்களிலிருந்து செயல்படுத்துகிறார். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு அந்த விசுவாசத்தோடு தான் நாம் தேவ சமூகத்திலே வரங்களை தாரும் என்று செபிக்க போகிறோம். ஒரு ரெண்டு நிமிடங்களில் இன்னொரு பட்டியலையும் நான் உங்களுக்கு சொல்லி நாம் செபிக்க போகிறோம். ஆவியின் வரங்களை குறித்து சொன்னேன். இனி ரோமர் 12 அதிகாரத்திலே கிருபை வரங்கள் இருக்கின்றன. கிருபை வரங்கள் அல்லது ஊழிய வரங்கள் என்று இதை நாம் சொல்லுவோம். 6 வசனம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே. அப்போ இங்கே ஒரு 7 வரங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வரங்கள், இவைகள் வந்து இவைகளையும் நமக்கு பகிர்ந்து தருகிறார். இவைகள் கர்த்தருடைய ஊழியத்திலே பல்வேறு நிலையில் பிரயோஜனப்படுகிறது. 1, 6 வசனத்தின் நடுவில் பார்க்கலாம், தீர்க்க தரிசன சொல்லுகிற வரத்தை உடையவன், விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல கடவன். அப்ப இங்கேயும் அந்த தீர்க்க தரிசன வரத்தை சொல்றார். ஊழியத்துக்கு மிக பிரயோஜனமான தீர்க்க தரிசன வரம். அப்ப தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள், அதை விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதா பேசணும். தீர்க்க தரிசனம் சொல்றேன் சொல்றேன்னு கண்டதையும் பேசி பெரிய இடரல்களை உண்டு பண்ணி விடுகிறார்கள். விசுவாச பிரமாணத்துக்கு ஒத்ததாய் பேசவில்லை, அதனாலதான் பிரச்சனைகள் வருகிறது. இந்த வசனத்துக்கு முரணானதை பேசிடக்கூடாது, அது தீர்க்க தரிசனமாகாது. ஏன்னா மனுஷனுக்கு தேவ ஆவி மனுஷனிடத்துல செயல்படுகிறார். மனிதனுடைய சொந்த ஆவி, எனக்கு ஒரு ஆவி இருக்கு, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆவி இருக்கு, நம்முடைய ஆவியும் செயல்படுகிறது. அதோடு கூட பிசாசின் ஆவி வந்து நம்மை செயல்படுத்த பார்க்கிறது, ஏமாற்ற பார்க்கிறது, வஞ்சிக்க பார்க்கிறது. இந்த மூன்று ஆவிகளுடைய செயல்பாடு நம்ம வாழ்க்கையில இருக்கு. இதை கவனிக்கணும், பிரித்தறிய தெரியணும். ஆண்டவர் பேசுறது ஏது, நானே சிந்திக்கிறது ஏது, பிசாசு என் சிந்தனையில போடுறது ஏது. இதுல சரியாக நிதானிக்காததுனாலதான் தவறான தீர்க்க தரிசனங்கள் வருகிறது, ஏமாற்றமாய் முடிகிறது. பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்க, ஒரு தீர்க்க தரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை என்றால் அவன் தீர்க்க தரிசி அல்ல. அப்புறம் அந்த நபரை தீர்க்க தரிசி என்று யாரும் ஒத்துக்கொள்ள கூடாது என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. ஆனா நடக்கிற சம்பவம் இதுதான். சில வேளை
ஆவியானவர் சொல்லுகிற தீர்க்கதரிசனத்தை பேசும் பொழுது இனி எல்லா கூட்டத்திலையும் ஒரு தீர்க்கதரிசனமாக சொன்னா தானே நல்லா இருக்கும் என்று நினைக்கும் பொழுது அங்கே ஏமாற்றம் வந்தது. ஆண்டவர் தரும்பொழுது பேசினால் போதும், ஆண்டவர் தராததை நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. சரி, ஆனா விசுவாச பிரமாணத்தின்படி செய்யணும். இரண்டாவது, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தில், ஏழாம் வசனம். ஊழியம் செய்கிறது ஒரு வரம். இது இந்த முழு நேர ஊழியம் என்கிற சபை ஊழியமோ சுவிசேஷ ஊழியமோ பற்றி சொல்லல, பிறருக்கு ஊழியம் செய்வது, பணிவிடை, அது ஒரு வரம். வியாதியஸ்தர்களுக்கு போய் பணிவிட செய்வது, வயதானவர்களுக்கு பணிவிட செய்வது, ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்வது, ஊழிய ஸ்தலத்திலே பணிவிடைகள் செய்வது, இது ஒரு வரம், கிருபை வரம், ஊழிய வரம். இது யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக அந்த வரத்தை பயன்படுத்தி சபையிலே அல்லது சபை சார்ந்த நிலையில் வெளியில் உள்ள கஷ்டப்படுற மக்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும். ஊழியம், அது ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தில் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அடுத்து மூன்றாவது, போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், ஏழாம் வசனம். போதிக்கிறவன் போதிக்கிறது, டீச்சிங் கிஃப்ட், போதிக்கிற வரம். இது போதக வரம் அல்ல, போதகர் என்கிற அந்த ஊழியம் அல்ல. எல்லாரும் டீச் பண்ணலாம், சண்டே ஸ்கூலுக்கு டீச் பண்றோம், வாலிபர்களுக்கு டீச் பண்றோம், ஒரு சிறு கூட்டத்தை நம்முடைய வீட்டில் கூட்டி வைத்து டீச் பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும், யாருக்கு அந்த வரம் இருக்கிறதோ அவர்கள் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கலாம், எந்த தவறும் இல்லை. நமக்கு கத்தர் கற்று தந்ததை நாம் சிலருக்கு போதிக்கிறோம். நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போறோம், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அங்கே ஒரு வசனத்தை எடுத்து கருத்துக்களை சொல்லலாம். இப்படி போதிக்கிற கிஃப்ட் ஆண்டவர் யாருக்கு தந்திருக்கிறார், அவர்கள் போதிக்கிற ஊழியத்திலே செயல்பட வேண்டும். அடுத்து, புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். நான்காவது, புத்தி சொல்லுதல், எக்ஸாட்டேஷன், புத்தி சொல்லுதல். அவ்வப்போது இந்த வரம் இருக்கிறவர்களுடைய வாயிலிருந்து நல்ல புத்திமதி வரும், நல்ல ஊக்கப்படுத்துகிற ஆலோசனை வரும், வழிகாட்டக்கூடிய ஆலோசனை வரும். இப்ப இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுதல் இதெல்லாம் ஏதோ நான் இப்ப பெரிய என்ன செய்ய போறேன்னு சொல்லி அந்த டைம்ல அப்படி செய்யறதல்ல, இது சாதாரணமா நம்மிலிருந்து வெளிப்படக்கூடியது. ஆமேன். பிரசங்கம் பண்ணும் பொழுதே தீர்க்க தரிசனம் வரும், ஒருவர் ஜெபிக்கும் பொழுதே அவர் வாயில என்ன வரும், தீர்க்க தரிசனம் வரும். சாதா மக்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுதும் தீர்க்க தரிசனம் வரும். ஆமேன். அதான், அந்த வரம் இருந்தா அது வெளிப்படும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் அந்த உதவி செய்கிறது, முதியோரில் போய் கிளீன் பண்ணணும், அது ஒரு திட்டம். அதுக்கு கொஞ்சம் பேர் இந்த கிருபை பெற்றவர்கள் போகிறார்கள், அது நல்லது. இனி அடுத்த மாதம் எப்போ அந்த டேட்டு வரும், அப்படி அல்ல. டெய்லி கிடைக்கிற வாய்ப்பில் என்ன செய்யணும், அதான் அந்த ஊழியம் செய்வது, உதவி செய்வது, அது திட்டமிட்ட காரியம். அந்த ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு இருக்கு, போய் செய்கிறோம். அதே வேளையில் ஒரு ப்ராஜெக்டும் இல்லாவிட்டாலும், ஒரு திட்டமும் இல்லாவிட்டாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு வருது, கஷ்டப்படுற ஒரு ஆளை கண்டா ஒரு உதவி. இதுதான் அந்த வரம். வரம் இருக்கிற ஆளுக்கு சமய சந்தர்ப்பம் பார்க்க வேண்டியது இல்லை, எப்போ வாய்க்குதோ உடனே உடனே அது தானா அந்த வரம் வெளிப்படுகிறது. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதில். ஐந்தாவது, பகர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். பகர்ந்து கொடுக்கிறது என்று சொல்லுவது ஸ்டீவார்ட், உக்கரானக்காரன். நிறைய பகிர்ந்து கொடுக்கிற காரியம் இருக்கிறது ஊழியத்தில். பார்த்தால் உலகத்திலே நிறைய இருக்கு, ஊழியத்தில் சொல்ல போனால் பகிர்ந்து கொடுக்கிறோம். ஒரு பந்தி பரிமாறுகிறோம், சாப்பாடு விருந்து, அதுல பகிர்ந்து கொடுக்கிறோம். அப்ப அந்த பந்தியை விசாரிக்கிற சிலர் இருப்பார்கள். பந்தியை விசாரிக்கிறவங்க சாம்பார் வழியை தூக்கக்கூடாது, சோறு பாத்திரத்தை எடுக்கக்கூடாது, அவங்க விசாரிக்கிற பொறுப்பு. நம்முடைய ஊழியர்களிடத்தில் நான் பலமுறை சொல்லுவேன், நீங்க போய் அங்கே பாத்திரத்தை எடுக்காதீங்க, விளம்பக்கூடியவன் விளம்பட்டும், நீங்க ஒன்று ரெண்டு பேர் விசாரணைக்காரராக நிறுத்தி இருக்கிறாள் என்ன செய்யக்கூடாது, அங்கே போகக்கூடாது. விசாரணைக்காரன் ஓவராலா பார்க்கணும், யாருக்கு சாம்பார் போகல, எந்த பந்திக்கு ரெண்டாவது சோறு போகல, இதை கவனிக்கிறது யாரு? எல்லாருமே ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு உள்ள போயிட்டா இந்த விசாரிப்பு இல்லாம போயிடும். பிறகு ஒரு பக்கம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவார்கள், இலைய முடி வச்சுட்டு போயிடுவாரு. அப்ப விசாரிப்பு, விசாரணைக்காரன், அதான் பகிர்ந்து கொடுக்கறது. எல்லாருக்கும் நேர்த்தியா பகிர்ந்து கொடுக்கணும், அந்த பந்திக்கு போகணும், இந்த இந்த லைனுக்கு போகணும். சிலவள குழப்பி செய்திருவாருங்க சில இடத்துல, அப்படிதான் சாம்பார் இருக்கும், ரசத்தை தூக்கிட்டு வந்துடுவார்கள் முதல்ல. அப்ப மக்கள் நினைப்பார்கள் சாம்பார் வைக்கல போல இருக்குன்னு, ரசத்தை விட்டு சாப்பிடுவார்கள். சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அடுத்து என்ன வரும், சாம்பார்.
இப்படிப்பட்ட குளறுபடிகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் வஞ்சனை இல்லாமல் பறந்து கொடுக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி சில வேளை பண உதவிகள் செய்வது வரும், வஸ்திர உதவிகள் செய்வது வருது. பல உதவிகள் நம்ம செய்கிறோம், தர்ம ஊழியத்தில் எல்லாம் நிறைய உதவிகள் செய்கிறோமே, அது வஞ்சகம் இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கணும். அல்லேலூயா. ஊழிய பணிகளை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு காரியம் வருது. யாரை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக நியமிக்கலாம், எந்த டீச்சருக்கு எந்த கிளாஸ் கொடுக்கலாம், யூத்துக்கு யாரை நியமிக்கலாம், இப்படி நிறைய அந்த நியமனங்கள் வருது. அதுவும் ஒரு பகிர்ந்து கொடுத்தல் தான், ஊழிய பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்தல். அதிலும் வஞ்சனை இல்லாமல் செய்யணும். இது எல்லாருக்கும் செய்ய தெரியாது. ஆண்டவர் அந்தந்த ஸ்தானங்களில் வைத்திருக்கிறவர்கள் அதை செய்யும் பொழுது நேர்த்தியா இருக்கும். அதுலயும் அவர்களுக்குள் இந்த வரம் இருந்துச்சுன்னா மிக பெஸ்டா இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பகிர்ந்து கொடுக்கிறோம். அடுத்து ஆறு, முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இது கடை முதலாளியும் அல்ல, தொழில் முதலாளியும் அல்ல, இது ஊழியத்துல சொல்ற. அங்கேயும் இருக்கிற இதெல்லாமே உலகத்திலையும் பிரயோஜனப்படுகிற வரங்கள் தான். நான் சபையை வைத்தே சொல்றேன். சபையில முதலாளி யாரு? ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பா வச்சிருக்கிறோம். அதை தான் இங்க சொல்லியிருக்கு, முதலாளி என்று தமிழ் வார்த்தை அப்படி பயன்படுத்தி இருக்கு. முதலாளின்னு சொன்னா ஒவ்வொரு காரியத்துக்கு, சண்டே ஸ்கூலுக்கு ஒரு செக்ரட்டரி, ஒரு சேர்மேன், யூத்துக்கு ஒரு நடத்தக்கூடியவர் என்று வச்சிருக்கிறோமே, அவங்க தான் அந்தந்த பொறுப்பாளர்கள். பொறுப்பாளர்கள் சபை நடத்த ஒரு போதகரை வச்சிருக்கிறார், அவர் அதை செய்வார். இப்படி உள்ளவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். என் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல நான் கவனமா இருக்கணும். சபை முழுவதனுடைய பொறுப்பு அப்ப அதுல கவனமா இருக்கு. சண்டே ஸ்கூலுடைய பொறுப்பு அதுல உன்னிப்பா கவனமா இருக்கும். எந்தெந்த பொறுப்புகள் யாருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஊழியக்காரர்களுக்கோ விசுவாசிகளுக்கோ? நீங்க தான் அதுல முதலாளி. நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏழாவதாக, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இரக்கம் தர்ம சகாய காரியங்களை காட்டுகிறது. இரக்கம் செய்து கஷ்டப்படுற மக்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்கிறவர்கள் கடமையே என்று செய்யக்கூடாது. எப்படி செய்யணும் சொல்லுங்க, எப்படி செய்யணும்? உற்சாகத்துடனே செய்யணும். அல்லேலூயா. அப்ப இங்கே ஏழு விதமான ஊழியம் செய்யக்கூடிய கிருபை வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தது ஆவியின் வரங்கள். இந்த வரங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறார். இப்போ உங்களுக்கே தெரியும், எனக்குள்ள இந்த கிஃப்ட் இருக்கு, நான் அதை செய்கிறேன். அப்போ அது இன்னும் வளரணும், இன்னும் பெருகணும். அந்த வரங்கள் அநேக பிரயோஜனங்களை உண்டாக்கும். இப்போ கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற வரங்களை வெளிப்படுத்தும், ஆவியின் வரங்கள், கிருபை வரங்கள் வெளிப்படுத்தோன்னு சொல்லி எல்லாரும் ஆவலோடு கூட. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா இது வரும்போது நிறைய பேருக்கு பிரயோஜனம் வரும். உங்களால் இந்த வருடம் ஆசீர்வதிக்கும் ஆண்டு. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆவியின் வரங்களை பெற்ற ஒவ்வொருவரும் நிச்சயம் பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. கிருபை வரங்களை பெற்ற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இதெல்லாம் யாரோ இந்த நோட்டீஸ்ல பேரடித்து வரம் பெற்றவர்னு போட்டுது, அந்த ஆளுக்கு மட்டும்னு நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்குள்ளும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல வாய் திறந்து கேளுங்க. ஆமே. ஒரு பணத்தேவை, கடன் பாரம் மாறணும்னா எப்படி ஜோமணும்? ஊக்கமாயிப்போம். இந்த இடத்தையே குலுக்கி ஜோமணும் இல்லையா? அதே மாதிரி கொஞ்சம் இதுக்காகவும் ஜோமணும். ஏன்னா இது வந்தா அந்த உலக பிரகாரமான தேவைகள் ஆட்டோமேட்டிக்கா சந்திக்கப்படும். ஆமே. விசுவாச வரம் வந்தால் போதுமே, உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுமே. அதனால இப்பொழுது மிக முக்கியமான இது, இதுதான் சாவிகள், கீ. இந்த சாவி நம்ம கையில வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த சாவிகளை நம்ம கையில தரப்போகிறார்? கண்ணை மூடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் ஆரம்பிப்போம். பிதாவே, இதோ நாங்கள் ஜெபிக்க கூடி வந்த தேவ மக்களாக, சபையாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் இந்த பகல் வேளையிலே எங்கள் மேல் ஒரு கிருபை வைத்து எங்களுக்குள் ஆமென் மட்டுப்பட்டு நிற்கிற அந்த வரங்கள் இன்றைக்கு வெளிப்பட செய்யணும். எங்களுக்கு இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை, தாரும் என்று கேட்க வேண்டியதும் இல்லை. எங்களுக்குள் நீர் எதை வைக்கணுமோ அதை வைத்திருக்கிறீர். அது வெளிப்படாம நாங்கள் ஒரு தாளந்தை புதைத்து போட்டவனை போல எங்களுக்குள்ளேயே புதைத்து போட்டு கொண்டு இருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். எல்லாரும் ஜெபிங்க.
அநேகருக்கு இத பற்றின வாஞ்சை இல்லாத இருக்கும்போது அது வெளிப்பட முடியாம இருக்கிறது. சபை ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. நமக்குள் இந்த தாகம் கட்டவிழ்க்கப்படணும். இந்த தாகம் கட்டவிழ்க்கப்பட்டால் பெரிய கிரியைகள் வெளிப்படும். ஆமே ஹல்லேலூயா. கேளுங்கள் கத்தரிடத்திலே, எல்லாரும் கேளுங்க, தாகத்தோடு கேட்போம், தாகத்தோடு கேட்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட, க்ளோரி க்ளோரி க்ளோரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்கணும். சிலர் கேட்கல, எனக்கு வயசாகி போச்சு, இனி ஆவியின் வரம் வெளிப்படுமான்னு நினைக்கிறீங்களா? ஆவியின் வரத்துக்கு வயசு கிடையாது. எல்லாரும் கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஹல்லேலூயா. சோதரம் 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 ஜெபிங்க. சிலர்லாம் ஜெபிக்கவே இல்லையே. நம்மிடத்திலிருந்து அது வெளிப்படும் பொழுது எவ்வளவு பிரயோஜனம். நல்லா வாய்விட்டு கேளுங்க ஆண்டவரிடத்துல, மனம் திறந்து கேளுங்க. ஆண்டவரே வரங்களை தாரும், வரங்களை எங்களிலிருந்து செயல்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Glory, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே இந்த ஞானத்தை போதிக்கும் வரத்தை தாரும். ஆமென். அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரத்தை தாரும். Hallelujah, praise the Lord. ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை தாரும். கேளுங்க, ஞான வரங்களை கேட்போம். ஞான வரங்களை தாரும் ஐயா, தாரும் ஐயா. வேதத்தை படிக்கும் பொழுது அதனுடைய சரியான தாற்பரியங்கள் எனக்கு புரியவும், அதை விளக்கி மக்களுக்கு பேசவும் போதிக்கவும் கூடிய ஞானத்தை போதிக்கிற அந்த வசனத்தை தாரும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா பைபிள் ஸ்டடி நடத்துகிறவர்களுக்கு இந்த வரம் கட்டாயம் தேவை. ஆமீன். போதிக்கிறவர்களுக்கு இந்த வரம் கட்டாயம் தேவை. கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். Hallelujah, 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 hallelujah. Sodaram, 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 sodaram. Hallelujah. கேளுங்கள், ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை வாய்திறந்து கேளுங்கள். எத்தனையோ மக்கள் நம்மை ஏமாற்றி போடுகிறார்கள். கிபியோனியர் யோசுவாவை ஏமாத்தின போல ஏமாத்தி போடுகிறார்கள். நாம கடைசியில சிக்கல்ல தவிக்கிறோம். பிறகு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெபித்து ஜெபித்து அதுல இருந்து கரையேறுகிறோம். ஆனால் ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருந்தால் முன்னமே கவனமா இருப்போமே. ஹல்லேலூயா. ஜோமண்ணுங்க. சிலருடைய சத்தமே கேட்கப்படல. நல்லா ஜோமண்ணுங்க, நல்லா ஜோமண்ணுங்க. உங்களுடைய பிரயோஜனத்திற்காக வாய் திறந்து ஜோமண்ணுங்க. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். க்ளோரி 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 க்ளோரி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே க்ளோரி க்ளோரி. ஆமேன். ஆவலோடு கேட்கும் கிருபையை தாரும். எங்களுக்குள்ள இருந்தது வெளிப்படட்டும். இனி சில மனிதர்களோடு பழகும் பொழுது எங்களுக்குள்ளே இந்த சிந்தை, இந்த வெளிப்பாடு வரட்டும் அப்பா. இந்த வெளிப்பாடு வரும்படி செய்வீராக. ஆமேன். எங்களுக்குள்ளே சிந்தனையில் ஒன்று எழும்பும் பொழுது இது எந்த ஆவியிலிருந்து வருகிறது என்கிற வெளிப்பாடை எங்களுக்கு தாரும் ஐயா. தேவன் பேசுகிறீரா? நாங்கள் தான் சிந்திக்கிறோமா? பிசாசு சிந்திக்க வைக்கிறானா? ஆண்டவரே அந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபையை, டிசர்னிங் ஸ்பிரிட்டை எங்களுக்கு தருவீராக அப்பா. ஓ க்ளோரி ஹல்லேலூயா. எல்லாரும் நான் சொல்ற வார்த்தை அப்படியே வாய் திறந்து கேளுங்கள். வார்த்தைகளை சொல்லி கேளுங்கள். பலருக்குள் ஆவல் இல்லாமல் இருக்கிறது மிகவும் துக்கமாக இருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற நிலை. விடுதலை இல்லை, ஜெயம் இல்லை. இன்றைக்கு ஆவலோடு கேட்போம், ஆவலோடு கேட்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன வரத்தை தாரோ. பற்பல பாஷைகளை பேசும் வரத்தை தாரோ. பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரத்தை தாரோ. நாங்கள் கூடி ஜெபிக்கிற இடங்களில் இந்த வரங்கள் வெளிப்படட்டும் ஐயா. பற்பல பாஷைகளை பேசுகிற கிருபை வெளிப்படட்டும் ஐயா. ஒரு நாலு அந்நிய பாஷையை வைத்து கொண்டு காலத்தை ஓட்டுகிற அந்த கட்டப்பட்ட நிலைமைகள் மாற வேண்டும். நல்ல விடுதலையாய் அந்நிய பாஷைகளை பேசும்படியாய். ஓ கிருபை ஊற்றம், கிருபை ஊற்றம். அந்த வரங்கள் வெளிப்படட்டும். தீர்க்க தரிசனம் வரட்டும் ஐயா. நீங்க சும்மா என்கிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னு நினைச்சேன், ஆனா அது தீர்க்க தரிசனமா இருந்தது என்று பலர் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிற இடத்துல எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படணும். ஆமீன். ஹல்லேலூயா.
பிரசங்கம் பண்ணும்பொழுது தீர்க்க தரிசனம் வெளிப்படணும். உலாரா கபா சந்தாரா தீனா காலா பௌரியாதலா ஷலா ஹலிலூயா ஹலிலூயா. விசுவாச வரம் வெளிப்படட்டும், அற்புதங்களை செய்யும் சக்தி வெளிப்படட்டும், ஆண்டவரை குணமாக்கும் வரங்கள் வெளிப்படட்டும். வியாதியஸ்தர் உடனடியாய் சொஸ்தமடைய வேண்டும், பிசாசுகள் உடனடியாய் ஓடி மறைய வேண்டும். ஆண்டவரே மனக்குழப்பத்தில் இருக்கிறவர்கள், ஆமென், மன பாதிப்புகளில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகணும். ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை உண்டாகணும். காயங்கள் ஆறணும், புண்கள் சுகமாகணும், கட்டிகள் கரையணும். ஓ, வியாதிகள் மாறணும், பலவீனங்கள் நீங்கணும், படுக்கையில் இருக்கிறவர் எழுந்து நடக்கணும். ஊனுறுப்புகளில் குறைபாடு உள்ளவர்களுக்கு அது முழுமை ஆகணும். மரித்தோர் உயிரோடு எழும்பணும். அற்புதங்களை செய்யும் சக்தி என்கிற வரத்தை தாரும், விசுவாச வரத்தை தாரும், குணமாக்கும் வரங்களை எங்களுக்கு தாரும். போகும் இடமெல்லாம் வரங்கள் வெளிப்படட்டும், வரங்கள் வெளிப்படட்டும். ஓ ரிபலபா ரபு கபரா ஷலபாரி ஆதரா சந்தலா ஆவியின் வரங்கள் வெளிப்படட்டும், ஆவியின் வரங்கள் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இந்த ஆவியின் வரங்களை வெளிப்படுத்துவீராக. நல்ல பாஷைகள் வெளிப்படட்டும், வெளியே வரட்டும். அந்த தொலைந்து போன வெள்ளி காசு மறுபடி எங்கள் கையில் வரட்டும். தொலைந்து போன வெள்ளி காசாகிய ஆவியின் வரம் எங்கள் கைகளில் வருவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமையுள்ள காரியங்களை செய்வீராக. அப்பா, ரோமர் 12 சொன்னது போல தீர்க்க தரிசன வரத்தை விசுவாச பிரமாணத்துக்கு ஒத்ததாய் பேச கிருபை தாரோ. ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமீன். ஊழியம் செய்கிறவர்கள் பணிவிடை ஊழியத்தை செய்ய கிருபை தாரோ. போதிக்கிறவர்கள் நன்றாக போதிக்க கிருபை தாரோ. ஆமீன். புத்தி சொல்லுகிறவர் புத்தி சொல்ல கிருபை தாரோ. பகிர்ந்து கொடுக்கிறவர் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க கிருபை தாரோ. முதலாளியாய் பொறுப்புகளில் இருக்கிறவள் ஜாக்கிரதையாய் செயல்படுத்த உதவி செய்யோ. இரக்கம் செய்கிறவர்கள் உற்சாகத்தோடு செய்யும்படியாய். ஆமே. அந்த ஊழிய வரங்கள், கிருபை வரங்கள் எல்லாருக்குள்ளும் கிரியை செய்வதாக தகப்பனே. நாங்கள் எல்லாரும் கர்த்தருடைய சபைக்கு பிரயோஜனமானவர்களாய், கர்த்தருடைய மந்தைக்கு பிரயோஜனமானவர்களாய், பரிசுத்தவான்களுக்கு பிரயோஜனமானவர்களாய், தேவ ஊழியக்காரர்களுக்கு பிரயோஜனமானவர்களாய், ஒவ்வொருவரும் மாறும்படியாக இந்த கிருபை வரங்கள் வெளிப்படுவதாக, இந்த கிருபை வரங்கள் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட உச்சு கண்கள் திறக்கப்படுவதாக. எங்களுக்குள்ள இருந்து ஜீவன் அதிகளாய் புறப்படுங்க ஆவியானவரே, எங்களுக்குள்ள இருந்து ஜீவன் அதிகளாய் புறப்படுங்க ஆவியானவரே. போகும் இடமெல்லாம் நன்மை, போகும் இடமெல்லாம் கனிகள், போகும் இடமெல்லாம் செழிப்பு. வாஞ்சையோடு கேட்ட பிள்ளைகளுக்கு இப்பொழுதே வெளிப்படுத்தோ, இப்பொழுதே செயல்படுத்தோ. ஓ க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். எல்லா அந்தகார கட்டுகள் உடையட்டும், மாமிச சிந்தையின் கட்டுகள் உடையட்டும், ஆவியில் உண்டான கட்டுகள் உடையட்டும், சோர்வின் கட்டுகள் உடையட்டும். எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி தங்களை தாங்களை ஏமாற்றுகிற சிந்தனை உடையட்டும். இந்த கிரியைகள் வெளிப்படட்டும். 1 கொரிந்தியர் 14 காண்கிறது போல ஆவியின் வரங்கள் எங்களுக்குள் வல்லமையாய் கிரிய செய்யட்டும். கொரிந்து சபையின் ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் ஊற்றுமையா. யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருந்த கொரிந்து சபையின் ஆசீர்வாதத்தை ஊற்றும். ஹல்லேலூயா. Thank you, Lord. Stotiram, 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 stotiram. Praise God, praise God. Namallar kathare stotiram pannalam. Sodiram, 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 sodiram. Hallelujah. 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 Praise the Lord. Anbin paraloga pidave nalla thagappane. Namadiya velayil aaviyin varangalai tharum.
எங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த வரங்களை செயல்படுத்தும், கிருபை வரங்களை செயல்படுத்தும் என்று சற்று நேரம் உங்களை நோக்கி கூப்பிட. தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே வாழுகிற நாங்கள் எங்களுக்குள் பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ளவும், அநேகருக்கு ஆசீர்வாதங்களாக விளங்கவும், சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், எங்களிலிருந்து இந்த வரங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாளை தினம் பரிசுத்த ஆராதனையை ஆசீர்வதியும், நாளை தினம் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழிய நிகழ்வுகளை ஆசீர்வதியும். உமது சித்தம் நிறைவேறட்டும், உமது கிரியைகள் வெளிப்படுத்தும், தேவனுடைய திட்டங்கள் தடையில்லாமல் நடக்கட்டும். ஆராதனையில் திரளான மக்களை கொண்டு வார். இந்த மாவட்டத்தின் ஒவ்வொரு கிராமங்கள், பட்டணங்களிலிருந்து மலை கிராமங்கள், கடலோர கிராமங்கள், மத்திய பகுதியிலே இருக்கக்கூடிய கிராமங்கள், எல்லா இடத்திலிருந்து ஊருக்கொன்றும் வம்சத்துக்கு ரெண்டுமாய் தெரிந்து கொண்டு சியோனுக்கு நேராய் வழி நடத்துகிற கர்த்தர் நிச்சயமாய் அநேகரை அழைத்து வாருமப்பா. இந்த சபையிலே ஆமேன் நீர் நட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற நாற்றுகளை நடும் ஆண்டவரே, வளர்த்தி மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. ஏற்கனவே நடப்பட்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். விசுவாச மக்கள் குடும்பம் குடும்பமாக ஒருவர் கூட தவறாதபடி எல்லாரும் ஆராதனைக்கு கடந்து வர உதவி செய்யுங்க. தடைகளெல்லாம் மாற்றுங்க, அதிக வாஞ்சை தாருங்க. ஆண்டவரே, சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், இளந்தம்பதியர்கான ஊழியம், சுவிசேஷ ஊழியம், ஆண்டவரே இந்தி ஆராதனை, ஆங்கில ஆராதனை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் இரவு நடக்கிற அபிஷேக கூட்டத்தை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஆண்டவரே தொடர்ந்து நடக்க இருக்கிற குழு ஜபங்களை, தனியார் ஜபங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை வெளிப்பட ஜெபிக்கிறோம். வருகின்ற வாரம் முழுவதும் பெரிய அறுவடை உண்டாக, வளர்ச்சி உண்டாக, பரிசுத்த ஆவியின் எழுச்சி உண்டாக, உயிர் மீட்சி உண்டாக, ஊழியங்கள் மகிமையாய் நடக்க ஆசீர்வதியும். குறிப்பாய் தேவ மக்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கைகளிலே, தொழில் வேலை மற்றும் காரியங்களிலே, சரீரத்திலே சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் மாறி போகட்டும். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களை நினைத்து ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பன் அந்த இடத்திலே அவர்களை சந்தித்து சுகப்படுத்தும் ஆண்டவரே, சுகமாய் வீடு திரும்ப உதவி செய்யும் அப்பா. வீடுகளிலே பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது நினைத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடும், புது பலனை கொடும். கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகளுடைய வாழ்விலே ஆண்டவரே வியாதிக்கு விலக்கி காத்தருளும், வியாதி படுக்கைக்கு விலக்கி காத்தருளும், மருந்துகள் மாத்திரைகளுக்கு விலக்கி காத்தருளும், மருத்துவர்களுக்கு விலக்கி காத்தருளும் ஐயா, மருத்துவமனைகளுக்கு விலக்கி காத்தருளும் ஐயா, மருத்துவ ட்ரீட்மெண்ட்களுக்கு விலக்கி காத்தருளும் ஐயா. இவைகளெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாதபடி எங்களை சுகமாய் நடத்த வேண்டும் தகப்பனே. அதற்குரிய விசுவாசத்தையும் ஜபத்தையும் எங்களுக்கு தரணுமே. அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து அனுபவிக்கக்கூடிய அந்த கிருபைகளை எங்களுக்கு தரணுமே. விசுவாச குறைகளை மாற்றி நிறைவை தர வேண்டுமே. உலாரா பாலா காஷிகாரா தூனா சந்தூனா. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகணும், இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாகணும். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது ஆகிறது என்ற வார்த்தை ஒவ்வொரு விசுவாசிகளுடைய சரீரத்திலும், ஒவ்வொரு ஊழியக்காரருடைய சரீரத்திலும் விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதங்களை காண உதவிச்சு சரீர உறுப்புகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பூரண சுகம், பூரண சுகம், முன்னிருந்ததை பார்க்கிலும் சுகம் உண்டாகட்டும். ஆண்டவர் கிரியச்சு பண கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் பாரங்கள், வட்டி கடன்கள், சிக்கி தவிக்கிற மக்களுக்கு இறங்கும் ஐயா. என் வீடு ஜப்தியாகி விடுமோ என்ற நிலையில் போகிற மக்களுக்கு இறங்கும் ஐயா. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்விலும், ஒரு ஊழியக்காருடைய வாழ்விலும் தேவைகள் சந்திக்கப்படாத நிலை இருக்கவே கூடாதப்பா. எலியாவை போஷித்த தேவனே ஒவ்வொருவருக்கும் இறங்கும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. யார் யார் பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பொருளாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, இயேசுவே மனம் இறங்கும். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இறக்கம் செய்வீராக தகப்பனே. அற்புதமான வாசல் திறக்கும்படியா தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே.
ஆண்டவரே அற்புதம் செய்யும். கல்வி தேவைகள் மற்றும் எல்லா தேவைகளை சந்திக்கணுமே, அற்புதம் நடப்பிக்கணுமே, குறைவின்றி நடத்தும் ஐயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடா சொன்னீங்களே, அதை செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிலவேளை நீங்க அனுப்பினதை கூட பெர்சிய தேசத்தின் அதிபதியாகிய பிசாசானவர் தானியல் காலத்திலே நீங்க அனுப்பின தூதனை தடுத்து நிறுத்தினது போல எங்களுக்கு நீர் தந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதோ இன்றைக்கு அடுத்த தூதனை அனுப்பும் ஆண்டவரே, அந்த தடை நீக்கும் ஆண்டவரே. கர்த்தர் இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும், விசுவாச மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும், புதியவர்கள் சத்தியத்தில் உறுதிப்பட்டு சாட்சிகளாய் மாற உதவி செய்யும். என்னுடைய கிளை ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதியும், ஞாயிறு பள்ளி ஊழியங்களும் ஆசீர்வதியும், விசுவாசிகள் தங்கள் வீடுகளிலே நடப்பிக்கிற சிறிதும் பெரிதுமான ஊழியங்களை ஆசீர்வதியும், எல்லா ஜபங்களை ஆசீர்வதியும், பெரிய கிரியைகளை நடப்பியும் ஐயா. இந்த கொரோனா வைரஸ் முழுவதும் மாறி போகட்டும். சில நாடுகளில் மறுபடியும் பரவ தொடங்கி இருக்கிறது. எங்கள் தேசத்தில் திரும்ப எழும்பவே கூடாது கர்த்தா. ஒன்றுமே இல்லை, முடிந்து போயிட்டு என்கிற அறிவிப்பு தான் வரணும், அதுவே நிஜமா இருக்கணும். ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தி தரும்படி வேண்டிக் கொள்ளு. உலகத்தின் சமாதானத்துக்காய், நாடுகளின் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளு. தேவன் கிருபை செய்வீராக அப்பா. இந்தியாவிலே ஒவ்வொரு மாநிலமாக மதமாற்று தடை சட்டத்தை ஏற்றி கொண்டு வருகிறார்கள். 11வது மாநிலமாக ஹரியானாவிலே ஏற்றி இருக்கிறார்கள். இதெல்லாம் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகி போகத்தக்கதாய் தேவனுடைய கிரியை வெளிப்பட ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்களுடைய மாவட்டத்திலே பல மத சடங்காச்சாரங்கள் நடக்கிறது. சிலது ரொம்ப அபாயகரமானவைகளாய் இருக்கிறது. தூக்கிலே தொங்கி கொண்டு போகிறது, அலகிலே குத்தி கொண்டு போகிறது, தலையிலே சுமந்து கொண்டு பெருங்காலால் நடந்து செல்லுகிறது. கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கொல்லங்கோட்டில் நாளையிலிருந்து அப்படி ஒன்று ஆரம்பிக்கிறது, தூக்கத் திருவிழா. எத்தனை பேர் சரீரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா, புண்ணியம் கிடைக்குமான்னு சொல்லி என்ன வேதனை. தேவனே மனக்கண்களை திறந்தருளும் அப்பா, மனக்கண்களை திறந்தருளும் அப்பா. தூக்கிலே தொங்கிக் கொண்டு செல்வது, தலையிலே தேங்காய் உடைப்பது, தீ மிதிக்கிறது, அலகிலே குத்தி கொண்டு செல்வது, நீண்ட தூரம் செருப்பில்லாமல் பயணம் செய்வது அப்பா. எத்தனை எத்தனையாய் மனுஷர்கள் தங்களை வருத்தி கொள்ளுகிறார்கள் ராஜா. என் தேவனே, இவர்களுக்கெல்லாம் மனக்கண்கள் திறக்கப்படணுமே. இந்நாட்களில் இந்த வாரத்திலே அப்படிப்பட்ட அற்புதங்களை நாங்கள் காணணுமே. இந்த கிரியைகள் செய்வதற்கு ஒருவரும் முன்வராமல் ஆகணுமே. எங்கள் ஜனங்களை காப்பாற்றும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜனங்களுக்கு உமது வெளிச்சத்தை தாரும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்காய் சிலுவையில் தொங்கி எல்லா பரிகாரமும் செய்து முடித்து விட்டீரே. இனி நாங்கள் தொங்க வேண்டிய தேவை இல்லையே நாதா. அந்த ஞானம், அந்த விவேகம், அந்த அறிவாகிய ஒளி வீசட்டும். ஆண்டவர் கிருபை செய்யுங்க. இந்த மாதிரி காரியங்களுக்காய் நாங்கள் ஊக்கமாய் ஜெபித்து எங்கள் ஜனங்களை அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தார். இந்த வாரத்தில் அப்படி அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். அந்த கிரியைகளுக்கு ஆள் இல்லை என்று வரட்டும் ஆண்டவர். அற்புதம் செய்யும் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம், வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். ஸ்தோத்திரம்.